வணக்கம், நான் கை ஃப்ரம் யூகே. இப்போ இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் கார்டன் சென்டர் வந்திருக்கேன். இந்த கார்டன் சென்டர் சரியான பெருசு. இது எங்க இருக்குன்னா, பேக் ஷாட்ல இருக்கு. இதோட பேர் வந்து லாங் ஏக்கர். சரி, அங்கதான் நான் வந்திருக்கேன். வாங்க, இந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாக்கலாம். இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோர். மல்டி ஸ்டோர் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு கிடைக்காத பொருட்களே கிடையாது. இந்த ஆலோவேரா பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு பூ பூத்து இருக்குதுன்னு. இங்கே இன்டோர் பிளான்ஸ் மட்டும் இல்லை, அவுடோர் பிளான்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சூவிங் யூனிட், அதாவது தைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே இருக்கும். நிட்டிங்க்கு, அப்புறம் வந்து ஃபேப்ரிக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாய்ஸ்க்குனே ஒரு பெரிய ஸ்டோரே உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லெகோவாக இருக்கட்டும், நிறைய பொம்மைகளாக இருக்கட்டும், நிறைய புக்ஸு, இது எல்லாமே இங்கேயே வந்து வாங்கலாம். அதே மாதிரி கார்டனுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமும் இங்கே இருக்கு. வீட்டுக்கு தேவையான இன்டோர் பிளான்ஸ் மட்டும் இல்ல, இந்த இன்டோர் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஹெல்தியாவும் நிறைய வெரைட்டியாவும் இருக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான். பக்கத்து இன்னொரு கடைகளெல்லாம், அதாவது மற்ற கடைகளெல்லாம் நம்ம போகிறத விட இந்த கடை எனக்கு எப்போவுமே கொஞ்சம் சீப்பாக தான் தெரியும். எனக்கு இன்னொன்று இங்கே பிடிச்ச விஷயம், இங்கே உள்ள கார்டன் ஆர்னமெண்ட்ஸ் தான் ரொம்ப பெக்யூலியராக நல்ல டிசைனில் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ளமிங்கோ பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்னு. இந்த பீகாக் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஷேடில், இதை இன்டோருக்கே வச்சுக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதனால தான் எனக்கு இங்கே வரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே இங்கே சீப்பாக கிடைக்குது இல்லையா, எல்லா வகையான ரோசஸும் இங்கே கிடைக்குது. இங்கேருந்து தான் நான் நிறைய ரோஸ் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் நான். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். நான் இந்த ரோஸ் புஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, ரீசனபிள் ப்ரைஸ்லேயே, அதாவது ஒரு 7 பவுண்ட்லேருந்தே கிடைக்குது. இந்த டைமண்ட் ஐ பேட்டியோ சூப்பராக இருக்கும். இந்த டைமண்ட் ஐஸ் பேட்டியோ ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செஷன் ஃபுல்லாகவே ரிடியூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க பிளான்ஸ்லாம். சில டைமில் ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே ரிடியூஸில் இருக்கும். இந்த பிளான்ட் பற்றி தெரியும், இது வந்து பேட்ரி, பே லோரல் சொல்லுவாங்க, லோரஸ் நோபிலிஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி க்ரோவிங் பிளான்ஸ். நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ, கிளியர் வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன், பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். இப்போ செரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே இங்கே கிடைக்கிற வெரைட்டி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் பிங்க் வெரைட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். இப்போ செரி ப்ளாசமோட சீசன் எங்கே பார்த்தாலும் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏர்லியில் அழகான ஒரு ப்ளாசம் பூக்கும். அதே மாதிரி எல்லா விதமான ஃப்ரூட் ட்ரீஸ் அவைலபிள். அந்த நான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து வாங்கலான்ருக்கேன். இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராபெரி எங்கிட்ட கிடையாது, ஸோ நான் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். முக்கியமாக நான் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங் பிளான்ஸ் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள் பிளான்ஸ், அது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு சில வெரைட்டிஸ் இல்லை, அதெல்லாம் தான். பெட்டிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பூஷா வந்து சரியான சீப்பில் இந்த கடையில் வச்சுருந்தாங்க. 80p, அதாவது ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கோமே, அந்த ரேஞ்ச்லேயே நல்ல குவாலிட்டியான வெரைட்டி வெரைட்டி கலரில் இருந்துச்சு. நான் பூஷா மட்டும் பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன், அது எப்படி வளர்க்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு அழகான லேட் சம்மரில் பூக்கக்கூடிய ஒரு ஹெர்பேஷியஸ் பிளான்ட் தான் அது. அதனால் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த பட்டர்ஃப்ளை கூட ரொம்ப சூப்பராக இருக்குது, இது கார்டனுக்கு வெளில வைக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த கோழி, அடுத்தது என்னது பார்த்தா கோழி தான் இது, இன்னும் சேவக்கோழி பார்த்தீங்களா. இங்கே எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்கும் இந்த கடையில், அதுதான் இங்கே ஒன்று. இது ஃபுல்லாக ஆப்ஸ்லிக், எப்போவுமே ஒரு சப்போர்ட் நமக்கு தேவைதானப்படும் பிளான்ஸுக்கெல்லாம். இங்கே பாட்ஸு, அப்புறம் நிறைய பெரீனியல் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. பெரீனியல் பிளான்ஸ்லேயே நிறைய ஆஃபர் கூட இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே பெரீனியல் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் பெரீனியல் பிளான்ஸை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். இந்த இடத்துல உள்ள பிளான்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் வந்து நல்லா ஷேடில் வளரக்கூடியது. எல்லா வீட்டுக்கும், எல்லா வீட்டு கார்டன்லையும் நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெயில் கிடச்சிக்கிட்டே இருக்காது. அதனால் பாட் ஷேட் பிளான்ஸும் கொஞ்சம் நம்ம வைக்கும்பொழுது தான் கார்டனுக்கு இன்னும் கலர் நிறைய ஆட் பண்ணும். இன்னைக்கு நான் என்ன பிளான்ஸ் முக்கியமா வாங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஆபர்ஜின், கத்திரிக்காயிலேயே இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஹைபிரிட் வெரைட்டி.
லாஸ்ட் இயர் நான் வந்து பிளாக் பியூட்டி க்ரோ பண்ணேன், விதை போட்டு எடுக்கலாம், ஏகப்பட்ட பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில்லி பிளான்ட்டு வேணும். இது வந்து இப்போதைக்கு நான் ஆபஜி நான் எடுத்திருக்கேன். வீட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாட் பாட்டாக வச்சு இப்போ கொஞ்சம் பாட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் விதை போடுறதுக்கு முடியாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சில்லி, டொனடோ சில்லின்னு சொல்லிட்டு மீடியம் ஹாட் தான். எனக்கு அது க்ரோ பண்ணணும்னு ஆசை. அதை நான் சீட்ஸ் பார்த்தேன், அது ரொம்ப ஸ்லோவாக, சில்லிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ பண்ணும். மற்ற பிளான்ஸ், அதாவது ஒரு பீன்ஸ் போட்டு என் வீடு ஃபுல்லாக படர்ந்துச்சுட்டு, ஆனால் சில்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபிங்கர் சைஸில் தான் இருக்குது. இது என்னென்னா பெட்யூனியாஸ். இது வந்து பெட்யூனியாஸ் வாங்கி வைக்கிற சீசன். பெட்யூனியாஸ் எப்பவுமே லாங் லாஸ்டிங் பார்டர் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க, பார்டரிங் பிளான்ஸ். அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பெட்யூனியாஸ் வந்து பூ கொடுக்கும். அதனால எனக்கு எப்பவுமே பெட்யூனியாஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா கிளஸ்டரா அபேண்டடா பூக்கிறதுனால எனக்கு எப்பவுமே பெட்யூனியா வந்து என்னோட சாய்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இந்த இது பாத்தீங்கன்னா நான் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் இல்லாத வெரைட்டி தான் இது நான் வாங்கியிருக்கேன் நான். இதோட விலை என்னன்னா 4 pounds, அதாவது 400 rupees. இந்த ஒரு ட்ரே மட்டும் 400 rupees. இது இல்லை, இது வந்து 3 pounds ட்ரே இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டுக்கு ட்ரெய்லிங் பெட்யூனியாஸ் வாங்கியிருக்கேன். ஓ இல்லை, ட்ரெய்லிங் ஜெரேனியம் வாங்கியிருக்கேன். இது ஒரு பிளான்ட் வச்சா போதும், பயங்கர விகோரஸாக ஃபுல் பாட் ஃபுல்லாக க்ரோ ஆகும். இது பகோனியா, பகோனியாவோட பெரிய ட்ரே எடுக்கிறேன். இன்னொரு ட்ரே கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இம்பேட்டியன்ஸ். இம்பேட்டியன்ஸ்லாம் ஸ்லக்குக்கு வந்து அவ்வளோக்கு பிடிக்காதீங்க, நத்தைக்கெல்லாம் பிடிக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நான் இம்பேட்டியன்ஸில் இந்த ஹைப்ரிட் வெரைட்டியும் மிக்ஸ்டு ட்ரேயில், அதாவது மிக்ஸ்டு ட்ரேயில் அந்த பெகோனியாவும் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே லாங் ஏக்கரில் தான். நான் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் கார்டன் சென்டர் மட்டும் கிடையாது, மல்டி ஸ்டோர் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டோர் தான் இது. இங்கே காய்கறியிலேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து சீஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சிலது அவங்களுடைய ஓன் ஃபார்ம்லேருந்தே வரும். அதனால் இங்கே சரியான டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய விலை இருக்காது. இங்கே தேன்லேயே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் தேன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜாமில் தான் இதெல்லாம் ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டரு, அப்புறம் சாக்லேட்ஸு, அப்புறம் மீட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இது வந்து சாசேஜ்னு நினைக்கிறேன், எஸ் சாசேஜஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பரோனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம இந்தியன் சமோசாஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து சிக்கன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, மேபி ஆர்கானிக் சிக்கன் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே மற்ற கடைகளை விட இங்கே மீட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக ஒரு கடையை விட கொஞ்சம் இங்கே ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் கூட விலையாக தெரிஞ்சிச்சு எனக்கு. சீஸில் பார்த்தீங்கன்னா மல்டி வெரைட்டி சீஸ், எல்லாம் ஹை குவாலிட்டி சீஸஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சீஸு எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி பேஸ்ட்ரி ரோல்லாம் ஃப்ரோசனில் இருந்துச்சு, க்ரஸான். அதை போய் நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் இல்லையா. இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் மீட் ஐட்டம்ஸ் அது இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா மேங்கோ, இது வந்து ஃப்ரோசன் மேங்கோ சங்க்கு. அதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சம்மர் பெரி பெரிஸு, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே இந்த ஃப்ரோசனில் வந்து நம்ம இதை மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா காலை மாதிரி சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரூபாப்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள்ஸு, ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கிறதுனால இந்த வெஜிடபிள் ரொம்ப ஃபேமஸு. அப்புறம் செர்ரி பெரிஸ், அது மட்டும், அதாவது செரியோட கலெக்ஷன் இது. அதே மாதிரி உள்ளே வந்தோன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஐட்டம்ஸ், பாஸ்டாவில் எல்லாம் மல்டி கலர் பாஸ்டா, அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இருக்கு பார்த்தீங்களா மேக்ரோனி, கலர் கலராக இருந்துச்சு. அதுதான் எல்லாமே வித்தியாசமாக நல்ல வெரைட்டியாக இங்கே மக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது ஃபுல்லாகவே, அந்த செக்ஷன் எப்போவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோ இருக்குன்னா இந்த ஸ்டோரை ஒரு நாள் பத்தாதுங்க,
அவ்வளோ பெரிய ஸ்டோர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாதி கவர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நான் இன்னொன்று வாங்க வந்தது ஃபிஷ் பிளட் அண்ட் போன் மீல் வாங்க வந்தேன். கண்டிப்பாக என்னோடய பிளான்ஸ்க்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம பிளான் பண்ணும்போது இதை கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுட்டு போடும்பொழுது பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாப்பாடா, ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டேங்க. இந்த இந்த கார்டன் சென்டருக்கு வந்தாலே எப்போவுமே அப்படிதான், அவ்வளோ பெருசு, உள்ளே எங்கே போகிறோம் வெளில எங்கே வரோன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வித்தியாச வித்தியாசமான எல்லா விதமான பிளான்ஸும் சரியான குறைஞ்ச விலையிலேயே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மற்ற கார்டன் சென்டருக்குலாம் போயிருக்கேன் இல்லையா, அங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே லாங் ஏக்கர் நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கார்டன் சென்டரையும் வந்து விசிட் பண்ணுங்கள்.